இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு புதிய வசதி ஒன்று அறிமுகம் செய்துள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது. வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் டிஜிட்டல் முறையில் பெறுவதற்கு யூபிஐயில் ஆக்டிவேட் செய்ய வேண்டும். அதற்கு ஏடிஎம் தேவைப்படுகிறது. ஏடிஎம் கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட், சிவிவி நம்பர் ஆகியவற்றை பதிவிட்டால்தான் அதன் டிஜிட்டல் சேவையை பெற முடியும். உதாரணமாக கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற ஆப்களில் நமது வங்கிக் கணக்கை இணைப்பதற்கு சம்பந்தப்பட்ட ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவோம். ஏடிஎம் கார்டு இல்லாவிட்டால் இதனை ஆக்டிவேட் செய்வது கடினமாக இருக்கும். சிலரிடம் ஏடிஎம் கார்டு இருக்காது, சிலரிடம் ஏடிஎம் கார்டு இருந்தும் அது ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்காது. அப்போது யூபிஐ வசதியை ஆக்டிவேட் செய்ய முடியாது. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. ஏடிஎம் கார்டு இல்லாவிட்டாலும் இனி ஆதார் கார்டு மூலமாகவே நம்மால் யூபிஐ வசதியை ஆக்டிவேட் செய்ய முடியும். ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், ஓடிபி முறையில் இதை நாம் செய்ய முடிகிறது. இந்த வசதி இன்னும் அமலுக்கு வரவில்லை. மார்ச் 15 முதல் இந்த வசதி அமலுக்கு வர உள்ளதாக புதிய தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது. சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதமே இந்த வசதியை அறிமுகம் செய்வது குறித்த தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் சில காரணங்களால் இது அமலுக்கு வரவில்லை. இந்த வசதி அமலுக்கு வந்தால் வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக எளிதாக டிஜிட்டல் வங்கி சேவைகளை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. இதுதான் தற்போது ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நீங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்து ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும். இதற்கு முன்பெலாம் ஏடிஎம் கார்டை வைத்து மட்டும்தான் யூபிஐ ஐடியை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் தற்போது ஆதார் கார்டை பயன்படுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா மார்ச் 15 முதல் அமலுக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.